மதுரைகள் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் தனியாருக்கு தாரை பார்க்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்தம். அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் தொழிற்சங்க மற்றும் நலசங்கங்களின் கூட்டு பாதுகாப்பு குழு சார்பில் அகில இந்திய அளவில் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மதுரையில் உள்ள இன்சூரன்ஸ் நிறுவன ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. 55 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மேலும் புதிதாக பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பொதுத்துறை இன்சூரன்ஸ் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். இன்னைக்கு நான்கு நிறுவனங்கள், யுனைடெட் இந்தியா, ஓரியண்டல், நேஷனல், நியூ இந்தியா, நான்கு நிறுவனங்களை சார்ந்த 55,000 ஊழியர்கள் இன்றைக்கு நாடு முழுசுக்கும் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வளர்ச்சி அதிகாரிகளுக்கும் 55 வருடங்களாக மாதங்களாக கிட்டத்தட்ட 4.5 வருடங்களுக்கு மேலாக ஊதிய உயர்வு நிலுவையில் இருக்கிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இளம் வேலைக்கு சேர்ந்த புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளம் தோழர்களுக்கு பென்ஷன் திட்டம், தேசிய பென்ஷன் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் அவர்களுக்கு விரோதமானது. அந்த குடும்பத்திற்கு எந்த பலனையும் அளிக்காத திட்டம், அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி இந்த வேலைநிறுத்தம் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த நிறுவனத்தினை பாதுகாக்கக்கூடிய போராட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் ஜிபுனா சட்டத்திருத்தத்தை, அதாவது பொது இன்சூரன்ஸ் தேசிய மயமாக்கல் சட்டத்தை திருத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு என்பது இதற்கு அடிபணியாவிட்டால் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும். கால வரையற்ற வேலைநிறுத்தம் உட்பட பல்வேறு வேலைநிறுத்தங்களை இந்த கூட்டு போராட்ட குழு சேர்ந்து நடத்தும். கிட்டத்தட்ட 16 சங்கங்கள், நலச்சங்கங்கள் இந்த கூட்டு போராட்ட குழுவில் இணைந்திருக்கின்றாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தினை அடுத்த கட்டத்திற்கு நகற்றி செல்வார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.